வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிமெண்ட்டில் அதனுடைய வேலிடிட்டி என்ன, அது எப்படி எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க இல்லை சாப்பிட்ற மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்ப்போம், அதனுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் அதே மாதிரி சிமெண்ட்டு வாங்கும்போது சிமெண்ட்டுடைய பேக்கில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். என்ன சிமெண்ட்டுடைய வேலிடிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 மாதம் தான், 90 டேஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் போக போக நமக்கு என்ன ஆகுனா அதனுடைய ஸ்ட்ரென்த்து குறையும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 3 மாதத்துக்குள்ளே அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னோம்னா நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே 3 மாதம் அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட்டை அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து வந்து 20% என்ன ஆகுனா ரெடியூஸ் ஆகும். இதே 6 மாதம் ஆனது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதே 1 வருஷம் ஆனது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40% நமக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ரெடியூஸ் ஆகும். 2 வருஷம் ஆன சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா 50%க்கான ஸ்ட்ரென்த்து வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ வேலிடிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ சிமெண்ட்டு யூஸ் பண்ணும்போது அதனுடைய டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பாருங்கள். சரி, இப்போ சிமெண்ட்டு வாங்குகிறோம், முன்னாடியே வாங்கிடுறோம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தனியாக ஒரு ட்ரை பிளேஸ் இதுக்காக ஒரு ஸ்டோர் ரூம் கட்டியே ஆகணும். அந்த பிளேஸ் எப்போவுமே ட்ரையாகவே தான் இருக்கணும், எங்கேயுமே எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்கக்கூடாது, விண்டோ ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ சிமெண்ட்டு ஃபுல்லாக பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு வுட்டன் ஃப்ளோர் வந்து நீங்கள் கட்டியாகணும். அது வந்து அந்த ஃப்ளோரிலிருந்து ஹைட் வந்து 150 to 200 mm ஹைட்டில் இருக்கணும் அந்த ஃப்ளோரு, வுட்டன் ஃப்ளோரு. ஸோ அதுக்கு சுற்றியும் வந்து வால் வந்து 600 mm தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சிமெண்ட் பேக்கை வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிமெண்ட் பேக்கை வந்து அடுக்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து வைஸ் வந்து ஒரு 4 பேக் வைக்கிற மாதிரி, அதாவது ஒரு 3 மீட்ரு லென்த்து வைக்கணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 பேக்ஸு அடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணிக்காங்க, ஏன்னா எந்த ஒரு மாய்ச்சருமே உள்ளே போகாத மாதிரி. நெக்ஸ்ட்டு வைக்கிறதுமே எந்த ஒரு சிமெண்ட் பேக்குள்ளேயுமே கேப் இருக்கவே கூடாது, ஏன்னா மாய்ச்சர் உள்ளே புகுந்துச்சுன்னா நமக்கு சிமெண்ட்டு வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கேப்புமே இல்லாத மாதிரி வைக்கணும். இப்படி தான் நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அக்ரிகேட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.